ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணுறீங்களோ, செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம சரிப்படுத்திக்கணும். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். நம்ம எந்த இடத்துல என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத சரிப்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து மேலே போகணுன்னா ஒரு வேவ்ஸ் மூலயமா தான் மேலே போகும் இல்லைங்களா? ஓகே, இப்போது இங்கே ஒரு ப்ரைஸ் எங்கேருந்து இருக்குதுன்னா, இந்த இடத்துல ரீச் ஆகணுன்னா ப்ரைஸ் வந்து இது மாதிரி தான் போகும் அப்படின்னு காமன். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டில் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, இது காமன். எங்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்டடி பண்ணிக்கிட்டே நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, இந்த மாதிரி வேவ்ஸ் வரும், வேவ்ஸ் வரும், டென் லைன்லாம் ட்ரா பண்ணுவோம், ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே போனால் பை பண்ணுவோம், சேல் கீழே வந்தால் சேல் பண்ணுவோம், இதில் பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணுவோம், பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுவோம், என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம். கன்ஃபியூஸ் எங்கே நடக்குதுன்னா, சார்ட்டு நம்ம இது மாதிரி ஒரு அல்வா மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரிலாம் டெய்லி ஃபார்ம் ஆகும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. ஆல்மோஸ்ட் ஆகும் இது மாதிரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு 70% சார்ட்டு இது மாதிரி தான் உங்களுக்கு வேவ்ஸ் க்ளீனாக அழகாக தான் வரும். 30% டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, வேவ்ஸே வராது. இது என்ன வேவ்ஸ்னு கணக்கு போடுவீங்க? ஓகேங்களா? இந்த மாதிரி வேவ்ஸே வராது, மேலே போகும் கீழே போகும். இந்த மாதிரி சார்ட் சில டைமில், சில டைம் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். இது அன்னி ஓப்பன் ஆகுங்க, அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி சி டைப்பில் வந்து க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் ஆகும், மேலே போகும், அப்படியே கீழே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இதில் வந்து எந்த ஒரு பேட்டர்னும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? எப்போவாச்சும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி போகும், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவீங்க, கட் ஆகும், ப்ரைஸ் போகும். ஓகே, இதில் நாம் என்ன கவனிக்கணும்னா, எல்லா டைமும் நாம் நினச்ச மாதிரியே ட்ரேட் வரல அப்படின்னா அன்றைக்கி மேபி உங்களுக்கு ட்ரேட் அமையாது. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு நான் செட்டப் வரல, உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஒன்று, ட்ரேடிங் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் பொசிஷன் எடுத்துட்டீங்க, அப்படின்னா அந்த ட்ரேடில் நீங்கள் பண்ண செட்டப் ஃபெயில் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியே வாங்க. சிம்பிள், ரெண்டு விஷயம் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அப்புறம் இன்னொரு விஷயம், சார் எனக்கு கண்டினியூவாக வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, மூணு நாள் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. இந்த லாஸ் எவ்வளோ இருக்கணும்னா, கம்பல்சரி 1%க்கு மேலே உங்களுடைய கேபிட்டலில் ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடாது. ஓகே, மூணு ட்ரேடு கணக்கெடுத்தோ கூட உங்களுக்கு 3%க்கு மேலே ஸ்டாப் லாஸு எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணு நாள் வந்து தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சகஜம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் கேபிட்டலில் 3%க்கு மேலே இருக்கக்கூடாது. 3-4 சேர்த்து 3%க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லோவாக தான் வரும். நம்ம ஸ்டடி பண்ணுறதுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாள்லேயோ கிடச்சிருக்கு, ரொம்ப லாங் ஜேர்னி இது. கிட்டத்தட்ட இப்போ நான் 14 வருஷத்தில் இருக்கிறேன்னா எவ்வளோ எஃபர்ட் இருக்கும் பாருங்க. ஸ்டார்டிங் 7 வருஷம் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்களா, சேம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டீங்க அதே மாதிரி தான் நானும் ட்ரேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து 7 வருஷம் தான் வந்து உண்மையிலே நான் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அதுதான், நம்ம 14 வருஷம் சொல்கிறத 7 வருஷம் தான் வந்து நம்ம ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது, இதுதான் முக்கியத்துவம் கொடுத்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பணத்தை விட்டு விட்டு கற்றுக்கிறது, பணத்தை லாஸ் பண்ணி கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் தான் ஸ்டடியில் ஃபோக்கஸ் கொடுத்தது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேபிட்டலில் நீங்கள் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பர்சன்டேஜ் எக்காரணத்துக்கு ஒன்றும் இது மாதிரி இருக்கக்கூடாது. சரி, 3 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா 15 டேஸ்க்கு ட்ரேடிங், அடுத்த நாள் ட்ரேடிங் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. எங்கே அந்த 3 ட்ரேடு எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. நமக்கு ட்ரெண்டு மேலே எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும், மேலே போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே ட்ரெண்டு மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, சப்போர்ட் ஆகிடுச்சு, இதோட ஹையும் கட் ஆகிடுச்சு, இதோட ஹையும் கட் ஆகிடுச்சு, கட் ஆகிட்டு திரும்ப வருது. ஓகேங்களா? திரும்ப வர சொல்ல நாம் என்னென்னா, கண்ணை மூடிட்டு இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ண உடனே பை எடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு நம்ம இந்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலோ ரெட் கலர் கேண்டிலோ இதோ ஒன்று வரும், டச் ஆன உடனே இங்கே திரும்பினோடனே இங்கே வந்து பை எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது மெயின், அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இங்கேருந்து வர சொல்ல உங்களுக்கு இது மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு தான் கண்டிப்பாக வரும். எந்த ஸ்டாக்ஸ் வந்தாலும் அந்த மாதிரி தான் வரும்.
நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனு மேலேருந்து கீழே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆனால் மட்டும்தான் பை எடுக்கணும். அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகலை இங்கேயே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா பை எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த லைன் கட் ஆச்சுனா தான் நான் மேலே போக போகிறேன் அப்படின்றது அறிகுறி. கீழே வந்து வால்யூம் பாருங்கள், வால்யூம் வந்து நல்லா ஒரு க்ளோசிங் புல்லிஷ் வால்யூம் இருந்தால் கரெக்டாக வந்து வால்யூம், இது ப்ரீவியஸ்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். எந்த இப்போ எத்தனை ப்ரீவியஸ்னு 3-4 முன்னாடி இருக்கணுமோ, 5 முன்னாடி மேலே அந்த ப்ரீவியஸ் கேனில் என்ன இருக்குதோ அந்த கேனில் தாண்டி ஒரு வால்யூம் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா போதும், பையன்கான ஒரு வாய்ப்பை எதிர்பாருங்க. அந்த கேனில் கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது முக்கியமான விஷயம். நிறைய யார் கவனிக்கிறதில்ல, ஏதோ ரேண்டமாக எடுத்துடுறாங்க. எப்படின்னா இங்கே இடத்துல சேலு இங்கே பை, இப்போது ஒரு இடத்துல சேல் நடக்குதுன்னா ஒருத்தர் பையை நடக்குது, அது காமன் தெரியுங்களா? ஸோ நீங்கள் சேலராக இருக்கிற விரும்புங்களா பையராக இருக்க விரும்புங்களா அந்த இடத்த போட்டு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேலன் பைக்கான இடம் தான் அது. இந்த இடத்துல என்ன, பை அண்ட் சேலுக்கான இடம் தான். சரி, பை அண்ட் சேலுக்கான இடத்துல எந்த இடத்துல பை எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் வந்து இது வந்து ரேஷன்ஸ் இல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ் என்ன மாறும், இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிடுச்சு, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதுவும் சேர்ந்து இதுவும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு மல்டி டைம் ஃப்ரேமில் ரெண்டு சப்போர்ட்டாக கிடைக்குது. வேறு என்ன பண்ணணும், இங்கேருந்து அப்பர் சைட்லேருந்து வர சொல்ல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கணும், கீழே வால்யூம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பை எடுக்கணும். இல்லை அதுவரில் நான் பை எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது, தவறாக போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து முற்றிலும் தவறாக போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, ஏன்னா மேபி புதுசாக வரவங்களே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. நீங்கள் காசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அதில் நீங்கள் எந்த லிங்கில் வந்தால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம், லைஃப் டைம்க்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயம், மிஸ்டேக்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, ட்ரெண்ட் நான் பிரேக் டவுன் சேல் பண்ணுறேன் சார், அந்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, அதாவது இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் எல்லாம் கட் ஆகிடுச்சு, நாங்கள் சேல் பண்ணுறேன், நான் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், இன்னொரு டைம் கன்ஃபியூஸ் வேணாம் உங்களுக்கு. ஓகே ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப அதே சினாரியோ வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ட்ரெண்ட் லைன் போதும் சார், ட்ரெண்ட் லைனு இதில் கட்டானா சேல் பண்ணுறான், இதில் கட்டானோடனே சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ராங், கட்டானா சேல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எந்த காரணத்துக்காக நீங்கள் சேல் பண்ணீங்க கட்டான அந்த இடத்துல? ஓகே, இது மேலே சேனல் பெட்டும் போது இதில் கட்டானா சேல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும்ல, வெயிட் ஃபார் ரீட்டர்ன். ஆல்ரெடி என்னோடய வீடியோ எல்லாமே சொல்லியிருக்கேன், ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் ரீடெஸ்ட். ஏன் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும், ரீடெஸ்ட் போயிட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டு உண்மையிலே வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கே சேல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே பெருசாக இருக்கும், இல்லை எந்த கேனலுக்கு கட் ஆகுது அதுக்கே சேல் பண்ணுவாங்க, கீழே போய்ட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும். ஏன் அப்படின்னா ஒருவேளை திரும்ப உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு உள்ளே போயிட்டு அப்டனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அது எது சும்மா அந்த லைன் நிறைய பேர் இருந்தால் இப்போ அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ், இப்போ மார்க்கெட் புதுசாக வரவங்க எல்லாமே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும் இங்கே தான் சேல் பண்ணிவிடுவாங்க, நிறைய பேர் வந்து இங்கே சேல் பண்ணிவிடுவாங்க, சேலிங் 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 பண்ணிவிடுவாங்க. நம்ம கட் ஆகிட்ட உடனே இந்த இதில் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், அகைன் வந்து சேல் பண்ணுங்கள். ஓகே, அப்போ சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் எதுவாக இருக்கும், இதோட சப்போர்ட் இருக்கும் ஃபஸ்ட் லெவலில், இதோட சப்போர்ட் லெவல் செகண்ட் லெவல் இருக்கும். இங்கே இதில் சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே சேல் பண்ணிங்க அப்படின்னா மேபி இந்த லெவல் டச் ஆகி கேனில் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா எங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல டார்கெட் கிட்ட வந்துட்டுருக்கோம், நீங்கள் எங்கே சேல் பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஸோ அதில் கவனமாக இருங்க, ரொம்ப 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 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் கூட ஒரு ஆக்சுவலி இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை, நான் டிரைவிங்கில் இருந்தேன், இதுதான் அப்படியே லேப்டாப்பில் கொஞ்சம் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் காமிச்சிருந்தேன், அதிகமாக சென்ட் பண்ணல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே, என்னோடய வியூ வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்ததுனால் இங்கே இதில் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். வந்து கீழே சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 38,400 இருந்தது, இது வரலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல கட் ஆன உடனே பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் அமைச்சு பாருங்கள் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல கட் ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? இந்த இடத்துல கட் ஆகுது, சரி, இந்த இடத்துல கட் ஆன நிறைய பேர் இந்த இதில் என்ட்ரி எடுத்துருப்பாங்க. ஸோ என்ட்ரி எடுத்துகிட்ட அப்போ இது என்ன இது, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போயிடுச்சு. சேனலுக்குள்ளே போயிடுச்சுன்னா எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சேனலுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா ட்ரெண்டு மேலேருந்து ஃபால் ஆகிருக்குது, ஃபால் ஆகிட்டு ஒரு ஸோ கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பேட்டர்ன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு, ரேர், எப்போவாச்சும் ஒரு டைம் வரும், ஆனால் எல்லா டைமும் அதே மாதிரி வரும் அப்படின்றது ரேர். ஸோ என்னோடய எதிர்பார்ப்புனா இந்த சேனல் வந்து
கீழே வந்தால் சேலிங் கருது. அகைன் இன்னொரு டைம் பாருங்கள் சேம் அதே மாதிரி வந்தது, திரும்ப உள்ளே போயிடுச்சு, சேனலுக்குள்ள போயிடுச்சு. அகைன் தேர்ட் டைம் வெளியே வந்துச்சு, திரும்ப உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ப்ரெஷிங் சேலிங் ப்ரெஷர் இருந்தது, ஆனால் திரும்ப சேனலுக்கு உள்ளே போயிட்டுருந்தாலும் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் கிடையாது. ரீடெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அகைன் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் லெவல் சப்போர்ட் எடுத்துக்கலாம், மூணாவது சப்போர்ட் எடுத்துல டார்கெட் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் அதையும் சேம் அதே தான், கீழே வந்துச்சு, மேலே ரீடெஸ்ட் போச்சு, வரல. ஒருவேளை போயிட்டு கீழே அகைன் அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் இது, அடுத்த லெவல் இது, அடுத்த லெவல் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான், எங்கே நீங்கள் வெளியே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா தாராளமாக நீங்கள் செல்லுன் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாமே தவிர, எந்த ஒரு சேனல் பிரேக் ஆனவொன்னே சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காது. எந்த பேட்டர்னுஸ் எல்லா பேட்டர்னுக்கும் இது தகும். ஓகே, இது என்னுடைய ப்ரைம் டெலிகான் சேனல் ஃபஸ்ட் அப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான், இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மணிங்களோட ஸ்டாப் லாஸ் ஒன்றிட்டாக இருக்கும் நினைக்கிறேன், அதானே என்டர்பிரைஸஸ். ஆமாம், ஆக்சுவலாக வந்து நல்ல க்ளீனாக சார்ட் பாருங்கள், நம்ம சார்ட்டில் ஒரு டைப்பை பார்த்துடலாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போது அதானி அப்படிங்களா, செக்டார் வைஸ் மெட்டல் செக்டார் அதானி, ரைட். சிம்பிள் தான், நீங்கள் கற்றுக்கிற மெயின் கற்றுக்கிறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை, அவசரப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து நல்லா திருப்பி உங்களுக்கு 10 மடங்கு லாபம் கொடுக்கும். ஆனால் அந்த டைம் யாரும் கொடுக்குறது கிடையாதுங்க. ஓகே, அதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து கீழே சப்போர்ட் எடுத்துருக்கீங்க, இது வந்து 5 மினிட்ஸ் இங்கே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வருது. ஓகே, கீழே வந்ததுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வந்து சேலிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகே, அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, மேலே போட்டு இந்த ரேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கு. ஸோ ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு, நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதோட நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு, நான் இந்த லெவல் கூட ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, நான் இந்த லெவலே ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த லெவல் கட்டாச்சுனா மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இந்த லெவலில் சென்ட் பண்ணியிருந்தேன். இருங்க, அது ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், ஃபஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவல் எடுத்துச்சிங்களா? ஸோ இந்த லெவல் கட்டான செல் பண்ணுங்கள் அப்படின்னா கீழே வந்துச்சு, திரும்ப மேலே போயிட்டு அகைன் ரெண்டாவது டைம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து டார்கெட் வந்திருக்கு. ப்ரைஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட்டாயிருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டாப் லாஸ்க்கு லாஜிக் புரிஞ்சுங்க. மெயின் ஸ்டாப் லாஸ்க்கு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஒன்று நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மார்க்கெட் ஒரு வேலை ஜிக்ஜாக் பேட்டர்னில் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு அந்த ஒரு ஸ்டாப் லாஸோட கட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். சில டைமில் வந்து மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போக சொல்லும், மேலேயும் கட் ஆகும், கீழேயும் கட் ஆகும், மேலேயும் கட் ஆகும், கீழே கட் ஆகும், அந்த மாதிரி டைம் நம்ம அங்கே மார்க்கெட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 1% ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சும் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள், நம்ம 1%க்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது டிசைன் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம கட் ஆகிட்ட உடனே நமக்கு கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சேல் எடுக்கணும். சும்மா இது கட் ஆகிடுச்சு நம்ம வந்து இதுக்கு இந்த உடனே சேல் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்காதிங்க. கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் போட்டோம், அகைன் வந்து ஃபால் ஆச்சுன்னா அதுக்கிட்ட நீங்கள் சேல் எடுங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நம்ம டார்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவல் வீடியோஸ் பார்க்கலாம். இந்த அதாவது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. அதாவது ஸ்டாக் செலெக்ஷன், இன்டர்நெட் ஸ்டாக் செலெக்ஷன், ஹவு டு ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் டே ட்ரேடிங் அப்படின்னு உங்களுக்கு வெபினார். அந்த வெபினாரில் என்ன சொல்லுது, நம்ம டே ட்ரேடிங்காக எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணோம், நம்ம என்னென்ன கவனிக்கணும் அதில் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே, இந்த மாதம்னு இல்லை, எவ்ரி மாதமும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிற நண்பர்களுக்காக வெபினார் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப அது போன வருஷம் நடத்திருந்தோம், திரும்ப இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.